ஊர்ல ஒரு இடத்துல ஈஸ்வரனும் அவரோட மனைவியும் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. கை கூட தட்டினாங்க. 10 வயசான அனாமிகா கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் போனா. அந்த கிண்ணத்துல அவங்க அவங்களால முடிஞ்ச சில்லறைய போட்டாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரன், பார்வதி, அனாமிகா எல்லாருக்கும் கை எடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. சர்க்கஸ் இதோட முடிஞ்சு போச்சுங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ஈஸ்வர் சொன்னதும் அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. வந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஈஸ்வரன், பார்வதி, அனாமிகா மூணு பேரும் அவங்களோட குடிசைக்கு வந்தாங்க. அந்த குடிசையில ஒரு மூலையில இருந்த மண் விநாயகர் கிட்ட அன்னைக்கு கிடைச்ச பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு, அப்பா விநாயகா, இன்னைக்கு எங்க அம்மா அப்பா செஞ்ச சர்க்கஸுக்கு நிறைய பணம் வந்திருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒப்பந்தத்துல எப்பவுமே கிடைக்கிற பைசாவில உனக்கு கொஞ்சத்தை தரேன்னு நான் சொல்லி இருந்தல்ல, இந்தா உனக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதுல அங்க வச்ச கிண்ணத்துல இருந்து கொஞ்சம் பணம் மாயமாச்சு. அத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மிச்ச பணத்தை அவங்களோட இரும்பு பொட்டியில சேமிச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி வேற ஒரு ஊர்ல சர்க்கஸ முடிச்சிட்டு அவங்க ஊருக்கு வரும்போது பிரேக் இல்லாத ஒரு காரு அவங்க பக்கமா வேகமா வந்தது. அப்போ அனாமிகாவை அங்கிருந்து பக்கத்துல தள்ளி விட்டுட்டு கார் மோதினதுல ஈஸ்வரன், பார்வதி அங்கேயே இறந்துட்டாங்க. தூரமா விழுந்த அனாமிகா எழுந்திருச்சு அழுதுகிட்டே செத்து போன அம்மா அப்பா கிட்ட வந்தா. மரத்துல மோதின கார்ல இருந்து ரெண்டு பேர் இறங்கி வந்து செத்து போன ஈஸ்வரன், பார்வதி அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல பணம் இருந்தத பார்த்து அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அனாமிகா அழுதுகிட்டே, அப்பா விநாயகா காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிட்டதும் கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு யானை சத்தமா கத்திக்கிட்டே அவங்க பக்கமா வந்துச்சு. அத பார்த்த ரெண்டு பேரும் அந்த பணத்தை அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அனாமிகா அழுதுகிட்டே யானைய பார்த்து கும்பிட்டான். யானை அனாமிகா கிட்ட வந்து ஆறுதலா நிக்கும் போது சைக்கிள்ல அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த தர்மங்கிறவரு அனாமிகாவோட விஷயத்த புரிஞ்சுகிட்டு அவங்க அம்மா அப்பாவை அடக்கம் பண்ணாரு. மறுநாள் காலையில யானை அனாமிகாவுக்கு வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அனாமிகா அந்த பழத்தை சாப்பிட்டா. அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போச்சு. அங்க அன்னதானம் நடந்தது. அனாமிகா போயி அன்னதானத்துல கலந்துகிட்டா. அப்படியே நாட்கள் போச்சு. 25 வயசு அனாமிகா ஒரு இடத்துல சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. யானை சந்தோஷமா கத்திக்கிட்டே ரெண்டு காலையும் மேல தூக்கி வித்த காட்டுச்சு. அத பார்த்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச பணத்தை யானை கிட்ட போட்டாங்க. அம்மா அப்பா சாரதா பிரசாதோட கார்ல அந்த பக்கம் வந்த 30 வயசு ரமேஷ் அனாமிகாவை கண் கொட்டாம பாத்துட்டு இருந்தான். தம்பே போடா. அம்மா, எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஞாபகம் இருக்கா? தம்பி ரமேஷ், உங்க அம்மா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், பயப்படாம என்ன விஷயம் சொல்லு. அது இல்லப்பா, அங்க சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணை பாருங்க, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னதும் சாரதா அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா பார்க்க அழகா இருந்தா. சாரதாக்கு கூட பிடிச்சிருந்தது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. அத பிரசாத் கவனிச்சாரு. பயப்படாத சாரதா, அமெரிக்கால இருக்கிற உன் அண்ணன் கிட்ட உன் பொண்ண கட்டி கொடுக்க முடியாது, ரமேஷுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சமாதானமா சொல்லி நம்ம நகர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் தன்னோட குடிசை பக்கத்துல யானைக்கு வாழைத்தார கொடுத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. ஒரு கார்ல சாரதா, பிரசாத், ரமேஷ் வந்திருந்தாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள அழைச்சு உட்கார வச்சா அனாமிகா. இங்க பாருமா பொண்ணே, உன்னை என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, நீ மருமகளா வர்றதுக்கு எங்களுக்கு கூட சம்மதம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ பார்த்தா. ரமேஷ பிடிச்சிருந்தது. யானை கூட சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தது, கால தூக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருமா, ஊருக்குள்ள உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், முன்ன பின்ன உனக்கு யாரும் இல்லையாமே, அம்மா அப்பா கூட ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்களாமே. எனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமாவும் இருக்கிறது. இந்த யானை தான்னு எங்களுக்கு தெரியுமா, ஆனா என் பிள்ளைக்கு மட்டும் யானைனா பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் யானை தன்னோட தந்தத்தால அனாமிகாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கண்ணீரோட போச்சு. சாரதா சந்தோஷமா ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அனாமிகா புகுந்த வீட்டுக்கு வந்தா. மறுநாளே இந்த விஷயம் தெரிஞ்ச சாரதாவோட அண்ணன் அமெரிக்கால இருக்க தன்னோட பொண்ணு வைஷ்ணவியை கூப்பிட்டு கோபமா சாரதாவை திட்டினாரு. குறுக்க வந்த பிரசாதையும் அடிச்சிட்டாரு. பயங்கர ஆவேசமா பேசினாரு. இந்த வீட்டு மருமகன் அது என் பொண்ணு வைஷ்ணவி, அனாமிகா பினாமிகா கிடையாது, இன்னையில இருந்து அனாமிகா இங்க இருக்க மாட்டான், அவளை நான் ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவிய உள்ள கூட்டிக்கிட்டு போனாரு.
சாரதா கவலையோட பூஜை அறையில இருந்து விநாயகர் கிட்ட வந்தாங்க. அப்பா புள்ளையாரப்பா, என் மருமகளை நீதான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதும் காட்டுல ஒரு மரத்தடியில ரொம்ப கவலையா படுத்திருந்த கஜராஜா பயங்கரமா கத்தி ஒரு வேலைக்காரனா மாறினாரு. நீளமான கரண்டிய கையில வச்சுக்கிட்டு கணபதிங்கிற பேர்ல சாரதா வீட்டுக்கு வந்தாரு. சாரதாவும் அவரை பார்த்ததும் சமயக்காரனா ஏத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுல அனாமிகாக்கு அன்பையும் உதவியையும் கொடுத்து அங்க வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் வைஷ்ணவியோட அப்பா ஸ்வீட்ல விஷம் கலந்தத கணபதி பாத்துட்டாரு. அத அவர் எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்த அனாமிகா கிட்ட போனாரு. அமெரிக்கால இருந்து உனக்காக கொண்டு வந்தம்மா, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கணபதி சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்வீட் டப்பாவை புடுங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. வைஷ்ணவி அப்பா கோபமா அந்த இடத்த விட்டு வெளியே போனாரு. இன்னொரு நாள் அனாமிகா தோட்டத்துல இருந்த பூச்செடிக்கு தண்ணி விட்டா. வைஷ்ணவி அப்பா கார அனாமிகா கிட்ட விட்டாரு. கணபதி அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஓம் நமக் சிவாய் அப்படின்னு சொன்னதும் பூச்செடிக்கு பக்கத்துல இருந்த அனாமிகா மாயமானா. அனாமிகா இடத்துல வைஷ்ணவி வந்தா. அத பார்த்ததும் தனஞ்சயும் டென்ஷன் ஆனாரு. ஐயோ ஐயோ, என் பொண்ணு காப்பாத்துங்க அப்படின்னு வேகமா போய் வைஷ்ணவிய காப்பாத்தினாரு. ஆனா காப்பாத்தினது அனாமிகாவ. காரு சைட்ல போயிடுச்சு. கணபதி அத பார்த்து சிரிச்சாரு. தனஞ்சயத்துக்கு இதெல்லாம் ஒரே குழப்பமா இருந்தது. ஒரு நாள் கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த அனாமிகா கிட்ட தனஞ்சயம் பேச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. பின்னாடி இருந்த வைஷ்ணவி வத்தி குச்சில அனாமிகாவோட புடவைய கொளுத்த பார்த்தா. திடீர்னு எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புல இருந்து ஒரு கை வந்து வைஷ்ணவியையே மொத்தமா எரிச்சுது. ஐயோ ஐயோ, எரியுது, காப்பாத்துங்க. அப்ப அவங்க அப்பா ஓடி போயிட்டாரு. அனாமிகா மட்டும் தண்ணி எடுத்து அவ மேல ஊத்தினா. அப்போ வைஷ்ணவிக்கு புரிஞ்சுது, தன்னோட அப்பா செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டா. என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் பலார்னு அரைஞ்சாரு. சாரதா கூட ஒரு அற அரைஞ்சாங்க. தனஞ்சயும் வைஷ்ணவி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கணபதி அதே வீட்டுல வேலைக்காரனா இருந்து அனாமிகாவ ஒரு அப்பா மாதிரி காப்பாத்திட்டு வந்தாரு. அனாமிகா கூட ரமேஷோட ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா. மழை பெஞ்சுகிட்டு இருக்கும் போது நல்ல நீளமான கூந்தலோட கொடைய பிடிச்சுக்கிட்டு மாமியார் மருமக சாரதா அனாமிகா நடந்து போனாங்க. அவங்களோட நீளமான கருமையான அழகான கூந்தலை பார்த்து மற்ற பெண்கள் எல்லாரும் பொறாமப்பட அவங்க கம்பீரமா அந்த ரோட்ல நடந்து போனாங்க. வழியில சாரதாக்கு தெரிஞ்ச சுஜாதா எதிரில் வந்தாங்க. என்ன சாரதா, வயசு வித்தியாசம் இல்லாம நீயும் ஜடைய முன்னாடி போட்டிருக்க. இது என்ன கூத்தா இருக்குது, வயசு பிள்ளைங்க தான் முன்னாடி போடணுமா? என் ஜடையை இப்படி போடுறது என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாரதா வெக்கத்தோட சொன்னாங்க. அதை பார்த்துட்டு சுஜாதா, கையையோ வெக்கப்படாத, காஞ்சி போன கிணத்துல தண்ணியை ஊத்திட்டு குதிச்சிருவேன். ஆடி போடி, என் அழகான கூந்தலை பார்த்து உனக்கு பொறுக்கல அப்படின்னு பயங்கரமான காத்து அடிச்சதால சாரதா பிடிச்சிட்டு இருந்த கொடை பறந்து போயிடுச்சு. அப்போ மழை சாரதா மேல வந்து விழுந்துச்சு. சாரதாவோட முடி அந்த மழையில நனைஞ்சு அதுல இருந்த கலர் எல்லாம் போய் வெளுத்து போன வெள்ள முடி வந்தது. அதை பார்த்து சுஜாதா அனாமிகா ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிச்சாங்க. சாரதா மருமகளை பார்த்து, என் முடி கலர் போனதுக்கு நீயும் சிரிக்கிறியாடி, சிரிக்கிறத நிறுத்திடி, இன்னும் இன்னும் சிரிச்சு உன் பள்ள காமிக்காத, கோவம் கோவமா வருது, என் கூட தானே நீ வீட்டுக்கு வருவ, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா உடனே சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு கொடையை பிடிச்சிட்டு பின்னாடியே போனா. வெள்ள முடியோட மாமியார், கருப்பு முடியோட மருமக ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளார வந்ததும் கோவம் ஆரம்பிச்சது. ஏய் மருமகளே, இங்கே நில்லு, நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. சாரதா ஆவேசமா உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்தாங்க. உனக்கு கருப்பு முடி இருந்ததுனால தானே திமிரு, அந்த சுஜாதாவோட சேர்ந்து சிரிச்ச, இப்ப பாரு உன் கருப்பு முடிய என்ன பண்றேன்னு அப்படின்னு கத்திரிக்கோளால அனாமிகா முடிய கட் பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ அனாமிகா கையெடுத்து கும்பிட்டு மாமியார கெஞ்சி கேட்டா, வேண்டாம் அத்த, முடிய கட் பண்ணாதீங்க, அப்படி சிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இல்லடி மருமகளே, எனக்கு ஏற்பட்ட அவமானம் போகணும்னா உன் முடிய கட் பண்ணியே திருவேன், முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அத்த அப்படின்னு அனாமிகா சாரதாவோட கால்ல வந்து விழுந்தா, பயங்கரமா கெஞ்சினா. அப்பவே பிரசாத் வீட்டுக்குள்ள வந்தாரு. சாரதா கத்திரிக்கோல மறைச்சிட்டாங்க. அனாமிகா எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ளார போனா. சாரதாவுக்கு மறுபடியும் சிரிச்சிட்டு இருந்த தன்னோட மருமகளோட முகமே நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் வனஜா அப்படிங்கிற பொண்ணு சாரதா வீட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தா.
சிக்கு முடிய வாங்குறோமா, சிக்கு முடிய வாங்குறோம். கருப்பு முடி இருந்தா கிராமுக்கு 20 ரூபாய் தருவேன். சௌரி முடிக்குமா, முடி இருந்தா குடுங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருந்தா. வீட்டு வாசல்ல நாற்காலிய போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு அது கோபம் வந்தது. உடனே சாரதா கையில இருந்த பேப்பரை கீழே எடுத்து வச்சுட்டு கேட்டு கிட்ட வந்தாங்க. அப்போ வனஜா கொஞ்ச தூரத்துல கத்திக்கிட்டே போனா. ஏ பொண்ணே இங்க வா, இங்கதான் கோபப்படுறல அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. வனஜா அந்த சத்தத்தை கேட்டு சாரதாவ பார்த்து சாரதா கிட்ட வந்தா. சொல்லுங்கம்மா, முடி வச்சிருக்கீங்களா? நீ சொல்றது நிஜம்தானா? கருப்பு முடிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கா? அட ஆமாம்மா, நிறைய டிமாண்ட் இருக்கு. நான் உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். வேற ஒருத்தவங்க என் கிட்ட 2000 ரூபாய் கொடுத்து அதை வாங்குவாங்கம்மா. அவங்க கிட்ட வேற ஒருத்தவங்க வந்து இன்னும் அதிகமா பணம் கொடுத்து வாங்குவாங்க. இப்படி ஒரு செயின் சிஸ்டமே நடக்குதுமா. சரி சரி, உங்ககிட்ட கருப்பு முடி இருக்காமா? நாளைக்கு வரியா, ரெடி பண்ணி தரேன். சரிங்கம்மா, என் கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. அப்படின்னா நீ சொன்னதை விடவும் அதிகமான பணம் எனக்கு தரணும், சரியா? முதல்ல எனக்கு கருப்பு முடிய காட்டுங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, நாளைக்கு வா, உனக்கு கருப்பு முடிய காட்டுனதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் வனஜா அந்த இடத்த விட்டு போயிட்டான். கருப்பு முடி இருக்குன்னு என்ன பார்த்து ஏளனமா சிரிச்சல்லடி, எப்ப பாரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வெளியில இருந்த கட்டிங் ஷாப்புக்கு போனாங்க. அந்த கடையில இருந்த கடைக்காரர்கிட்ட பேசி முடிய வழிக்கிற சவர கத்திய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்ல அனாமிகா இல்ல, அவ கிச்சன்ல காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தா. என்ன பார்த்து சிரிச்சல்லடி, ஓ மண்டைய முழுக்க வழிச்சு எடுத்து அதிக பணத்துக்கு எடைக்கு போட போற அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்த மருமக கிட்ட வந்தாங்க. மாமியார் கையில இருந்த சவர கத்திய பார்த்ததும் அனாமிகா பயந்து போய், ஐயோ அத்தை, நான் உங்களோட முடிய பத்தி எதுவுமே பேசலையே, எதுக்காக இப்ப சவர கத்திய கொண்டு வந்திருக்கீங்க? எங்க பாரடிமா, கருப்பு முடிக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்குதான். உன் முடிய இப்ப வித்துருவோம், இன்னும் 2-3 மாசத்துல உனக்கு மறுபடியும் முடி வளரும்ல. வேண்டாம் அத்தை, அன்னைக்கு உங்க முடிய பார்த்து சிரிச்சங்கிற காரணத்துக்காக இதுக்கு பழி தீக்க பாக்குறீங்க. நீ என்ன வேணா சொல்லுமா, நான் உன் முடிய கட் பண்ணியே தீருவேன். ஒத்துக்கிட்டேனா மெதுவா ஒரு காயம் கூட இல்லாம கட் பண்ணுவேன். இல்ல அடிச்சு உதச்சு காயம் ஆனாலும் பரவாயில்லன்னு வலுக்கட்டாயமா வழிப்பேன். இது பெரிய மனுஷ பண்றது இல்ல, என்ன மொட்டை போட்டு நீங்க என்ன சாதிக்க போறீங்க? நிறைய பணம் கிடைக்கும் மருமகளே, 1 கிராமுக்கு 100 ரூபாய் பேசி இருக்கிறேன். இதுக்கப்புறம் தலைக்கு ஷாம்பு போட மாட்டேன் அத்தை, ஆயில் கூட போட மாட்டேன். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தலை குளிச்சுக்கிறேன் அத்தை, தலைய மட்டும் வழைச்சிடாதீங்க அத்தை. ஏய், நீ எவ்வளவு கெஞ்சனாலும் விட மாட்டேன், மொட்டை அடிச்ச தீர்வேன். ஆசையாம இருந்தேனா உனக்கு நல்லது, எனக்கு கோபத்தை வர வழைக்காத அப்படின்னு மிரட்டி அனாமிகாவ வலுக்கட்டாயமா மொட்டை போட்டாங்க. அப்போ அனாமிகாவோட தலைமுடியெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சது. அந்த தலைமுடிய பார்த்து அனாமிகா அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைனாலும் குடும்பத்துக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தன்னோட துணைக்காக தன்னோட சம்சாரத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அனாமிகா முடிய தியாகம் பண்ணா. சாரதா வேக வேகமா மொட்டை அடிச்சாங்க. அனாமிகா அழுதுகிட்டே இருந்தா. கீழே விழுந்த முடி எல்லாத்தையும் சாரதா ஒரு பேகுக்குள்ளார தூக்கி போட்டாங்க. அடுத்த நாளே வனஜா வந்தா. சாரதா பையில இருந்து நல்ல கருமையான முடியை எடுத்து காட்டினாங்க. அத பார்த்துட்டு வனஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா. கையில இருந்து நிறைய பணத்தை எடுத்து சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா சந்தோஷமா அந்த பணத்தை பார்த்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இவ்ளோ முடி ஏது? மருமகளே இங்க கொஞ்சம் வா, எங்கடிமா இருக்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா பாக்கலாம் அப்படின்னு சத்தமா கூப்பிட்ட உடனேயே மொட்டத்தலை அனாமிகா கிளாஸ்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு லானுக்கு வந்தா. மொட்டத்தலை அனாமிகாவ பார்த்து வனஜா விஷயத்த புரிஞ்சுகிட்டா. பயங்கரமா சிரிச்சு இப்படி சொன்னா, அம்மா உங்க ஐடியா சூப்பரோ சூப்பர், இப்ப நான் போயே இந்த முடிய லாபத்துக்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. எதுவுமே பேசாம அனாமிகா மொட்டை தலையோட சோகமா வீட்டுக்குள்ள போனா. சாரதா அனாமிகாவ மொட்டை அடிச்சதுனால கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க.